கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன், அதாவது மாற்று சிறுநீரக அறுவை சிகிச்சை அப்படிங்கிற ட்ரீட்மெண்ட் வந்து இப்போ ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக நடந்துட்டுருக்குன்னு சொல்லணும். கிட்னி ஃபெயிலியர் வந்து பர்மனண்டான கிட்னி ஃபெயிலியராக இருந்து அது அட்வான்ஸ் ஸ்டேஜில் இருக்கிற சமயத்தில் வந்து கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படிங்கிறது பண்ணுறோம். இதுவே மற்ற சர்ஜரிக்கும் கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் சர்ஜரிக்கும் என்ன வித்தியாசம் இருக்குதுன்னு பார்த்தோம்னா, இனிய சர்ஜரி வந்து த டிசீஸ் ஆர்கன் இஸ் ரிமூவ். ஃபார் எக்ஸாம்பிள், யூட்ரஸில் ப்ராப்ளம் இருக்குது, அப்பெண்டிக்ஸில் ப்ராப்ளம் இருக்குது, கால்பிளாடரில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு இருந்ததுன்னா இது ரிமூவ் ஆர்கன், தட் இஸ் எனஃப். ஆனால் கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷனில் மட்டும்தான் நம்ம வந்து இன்னொருத்தருக்கிட்டேருந்து ஒரு லைவ் ஆர்கனை எடுத்து ஒரு பேஷண்ட் உடம்புல வைக்கணும். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வந்து இம்யூன் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து நம்ம உடம்பை சாராத ஏதாவது ஒரு பொருள் வந்ததுன்னா அது வந்து இட் இல் ஃபைட் அண்ட் தென் டெஸ்ட்ராய்ட். ஸோ அந்த மாதிரி வந்து இந்த கிட்னியும் வந்து இந்த பாடி ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால தான் இந்த கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு ஒரு ஜெனட்டிக்லி மேட்ச் தி பர்சன், இட் கேன் பி அ ஃபாதர், மதர், பிரதர், சிஸ்டர், சன், டாட்டர், இந்த மாதிரி ஒரு க்ளோஸ் ஃபேமிலி சர்க்கிள் எடுத்து கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுற சமயத்தில் வந்து இந்த சான்ஸ் ஆஃப் சக்ஸஸ் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஹையர். இந்த கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படிங்கிறது புதிய ரெண்டு வகையில் பண்ணலாம். ஒன்று வந்து லைவ் டிரான்ஸ்பிளான்ட், where a related donor offers a kidney to you. Second is cadaveric transplantation. இது வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆன ஒரு விக்டம்ல, ஒரு பிரெயின் டெத் ஆன விக்டம் உடம்புல இருந்து உறுப்புகள் எடுத்து ஆப்ரேஷன் பண்றதுங்கிறது cadaveric transplantation அப்படிங்கிறது. பொதுவாக வந்து லைவ் டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படிங்கிற ட்ரீட்மெண்ட் முறையில் வந்து சக்சஸ் ரேட் வந்து ரொம்ப ஜாஸ்தி. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சர்ஜிக்கல் டெக்னிக்ஸ் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு, நிறைய இம்யூனோசப்ரசிவ் மெடிக்கேஷன்ஸ் இருக்கு, இன்வெஸ்டிகேஷன்ஸ்ல நிறைய அட்வான்ஸ்மெண்ட் இருக்கு. இதெல்லாம் இருக்கிறதுனால வந்து கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் இஸ் சக்சஸ்ஃபுல் மோர் தன் 95% ஆஃப் ஒன் இயர். இந்த கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணும்போது இந்த ஃபெயில்டு கிட்னி என்ன வேலைகள்லாம் பண்ணலையோ அதெல்லாம் வந்து ஒரு நார்மல் கிட்னி பண்ணோம் அப்படிங்கிறதுனால இந்த பேஷண்ட் ஆஃப் டிரான்ஸ்பிளான்டேஷன் கேன் லீட் அ நார்மல் லைஃப். கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் வந்து ஈவன் இட் இன் சில்ட்ரன். ரீசென்ட்லி வி டிட் கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் ஃபார் 5-year-old பாய். ஏற்கனவே கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணி ஃபெயிலியர் ஆனவங்களுக்கும் கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் வந்து செகண்ட் டிரான்ஸ்பிளான்ட் தேர்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முடியும். ஸோ கிட்னி ஃபெயிலியர் அட்வான்ஸ் ஸ்டேஜ் இருந்தாலும் எல்லாரும் கவலைப்படணும் அப்படிங்கிறது இல்லை. கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் மூலியமாக நம்மளால இன்னொரு நார்மல் லைஃப் நம்மளால் வாழ முடியும். ஒரு ஃபியூ இயர்ஸ் பிஃபோர் வரைக்கும் கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணணும் அப்படின்னு இருந்ததுன்னா வி நீடட் அ பிளட் குரூப் கம்பேட்டபிள் டோனர். எதர் நம்ம பிளட் குரூப் என்ன இருக்கோ அதே குரூப்ல இருக்கணும், இல்லை ஓ குரூப்பாக இருக்கணும். தட் வாஸ் தி பேசிக் ரெக்யர்மெண்ட்டாக இருந்தது. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு சயின்டிஃபிக் அட்வான்ஸ்மெண்ட்டில் வந்து ஈவன் இஃப் தி பிளட் குரூப் இஸ் நாட் மேட்சிங், வி கேன் டூ டிரான்ஸ்பிளான்டேஷன் அக்ராஸ் த பிளட் குரூப். ஸோ அதனால் கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் டெஃபினெட்லி ரீஹாபிலிட்டேட்ஸ் அ பேஷண்ட் வித் பர்மனன்ட் கிட்னி ஃபெயிலியர். தேங்க்யூ வெரி மச்.